இது எங்க களம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு கிளம்பு ஹே கைஸ், ஸோ எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேமுக்குள்ள அடுத்து நம்ம கேமில் வரக்கூடிய ஒரு புது ஈவகன், ஒரு புது ஈவ வேலட்டி இவெண்ட்டை வந்து பார்ப்போம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. எந்தெந்த கன்லாம் புதுசாக வரப்போது, எதெல்லாம் ரிட்டர்னில் வரப்போது, என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அது என்ன அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு கன்னு ஈவோ ஸ்கேட் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஈவகன் வந்து வரப்போதுங்க. ஸோ அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ லெவல் 8 கன்னு, அதோட பவர் எப்படி இருக்கும், லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுவுமே என்ன அப்படின்ற வந்து பார்த்துட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ செட்டு பட்டுன்னு வந்து முடிச்சுக்கலாங்க. சரிங்க, ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஈவ் லைக் போட்டு வந்து கனெக்ட் பண்ணுங்கள். சரிங்க, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேத்திக்கு வந்து பேசியிருப்போம் இல்லையா, இப்போ 28 ஒரு ஃபேடட் வில்லிமெண்ட்டில் ஒரு இத்து போன பைசன் கன் வந்து வந்துருப்பா அப்படின்றமா நான் வந்து சொல்லியிருப்பேன். நம்ம என்ன சொன்னமோ ஸோ சொன்ன மாதிரியே வந்து வந்துருச்சுங்க. ஓகே, ஸோ அது அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீம் கன் ஸ்கின் G36, ரெண்டுமே மொக்கையான பவர் தான். ஓகே, ஸோ ஆஹா ஓஹா அந்த மாதிரிலாம் வந்து கிடையாதுங்க, இது ஒரு மொக்கையான ஃபேட் வீல். ஓகேவா, சரி, நம்ம சொன்ன மாதிரி வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 1st. ஓகே, ஸோ 1st பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வந்துருக்கு. ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு வந்து பார்க்க போகிறோம். January 1 போயா பாஸ் மட்டும் வந்து கிடையாதுங்க, கேம்லேயே கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் வந்து வருது. ஓகே, ஸோ அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் 2nd. ஓகே, ஸோ 2nd பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபேடட் வீல் வந்து வந்துருச்சுப்பா. ஓகே, ஸோ அடுத்த ஈவெண்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன தெரிஞ்சு 100% கன்ஃபார்ம் January 2 நமக்கு ஈவோ வேலட் ஈவெண்ட் வந்து வரப்போது. ஓகே, ஸோ அது நீங்களே வந்து பாருங்க எந்தெந்த கன் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா EOM 2.0 ஃபஸ்ட் டைம் இந்த 2.0 கன் வந்து ரிட்டர்னில் வந்து வரப்போதுங்க. இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ஆமோ பெனட்ரேஷன், மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதுதான். ஓகே, ஸோ 2nd நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் புதுசாக ஈவோ உட்பீக்கர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அதுவுமே வந்து வந்துடும். ஓகே, ஸோ டைகர் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோ இந்த கன்னு வந்து வந்துடும். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், மைனஸ் மேகசின். ஓகே, ஸோ இந்த ஒரு புது கன்று பார்த்தீங்க அப்படின்னா ஈவோ வேலட்டில் தான் வந்து வருது. ஆமாம், அதில் தான் வந்து வருது. ஓகே, ஸோ முன்னாடி மாதிரி ஃபேரட் வீல் அவுட்டாக கூட ஈஸியாக வந்து எடுத்து போடலாங்க. ஓகே, ஸோ ஆனால் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே கிடையாது, எடுக்கவே முடியாது. 4000 டைமண்ட் பிடிங்கிட்டு தான் வந்து கொடுப்பாங்க. சரி, இது வந்து பார்த்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3rd கன்னா ஈவோ ஃபேமஸும் அண்ட் 4th கன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஈவோ தாம்சனும் திரும்பி ரிட்டர்னில் வந்து வரப்போது. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுங்க, இது தாங்க. ஓகே, ஸோ இந்த 4 கன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா January 2 வந்து வரப்போது, ஒரு ஈவோ வேலட் ஈவெண்ட்டில் வந்து வரப்போது. ஓகே, இது வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா விண்டர் விஷ் ஈவெண்ட்டுக்காக நான் டைமண்ட் வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, அந்த ஈவெண்ட் எப்போ தான் வரும், அந்த ஈவெண்ட் வருமா வராதா, அதை பற்றி எதுவும் அப்டேட் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் இல்லைங்க. ஓகே, ஸோ ஒரு மண்ணும் இல்லை. ஏன் கேட்குறீங்க, செம்ம வெறியாதுங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு பைசன் இன்னைக்கு வந்து வந்து செய்த வந்து எவனாச்சும் வந்து கேட்டானா உருண்டு புரண்டானா, இதுக்காக வந்து எவனாச்சும் உருண்டு புரண்டானா, இல்லை வந்து நான் தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து குதிச்சானா, ஏன்டாடே இதை வந்து விட்டுருக்கீங்களே, நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க விஷயம் எங்கடா வெண்ணை அதை வந்து விட்றா அப்படின்னா அதை விடவே மாட்டானுங்க. கர்ணகரன் செருப்பாலே அடிக்க பாருங்க பாருங்க, எனக்கு வந்து வெறி ஆகுது. இன்னைக்கு தேதி என்ன, 28 ஆயிடுச்சு, எப்போ தான் விடுவானுங்க. ஆஹா, இது வந்து வர்ற மாதிரி தெரிலங்க. ஓகே, ஸோ கதை கேட்குற மாதிரி தெரில. நியூ இயரே வரப்போது, நியூ இயர் வந்துச்சு அப்படின்னா விண்டர் விஷயம் எதிரே பார்க்க முடியாது. ஓகே, நம்ம கையில் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி அப்டேட் இல்லை அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. ஓகேவா, சரிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ரு. ஓகே, ஸோ ஒரு புது ஈவோ கன்ன ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்கப்பா, ஈவோ ஸ்கேட் 2.0. ஆமாம், அதோட ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கேமில் எப்படி இருக்கும் அப்படின்றதே நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. ஓகே, ஸோ லெவல் 1. ஓகே, ஸோ லெவல் 1 பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ லுக். ஓகே, ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ண முடியல இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கேமுக்குள்ளே ஃபுல்லாக ரெடி ஆகலை, இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இதை வந்து விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் நேம். ஓகே, ஸோ இந்த கண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதான் 2.0 அப்படின்னாலே நம்ம ஒரு பேரை வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கஸ்டமைஸ் நேம் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1 இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் மைனஸ் ரீலோட் ஸ்பீடு, இது வந்து லெவல் 1. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து லெவல் 2 வந்து பாருங்க, லெவல் 2 பார்த்தீங்க அப்படின்னா கில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2 இதோட பவர் சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், மைனஸ் ரீலோட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு 1 வந்து குறையுது. அதுக்கப்புறம் லெவல் 3, லெவல் 3 பார்த்தீங்க அப்படின்னா நியூ லுக் வந்து பாருங்க, நியூ லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொம்பு வந்து வருதுங்க. ஓகே, ஸோ ரெண்டு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் ஒரு கொம்பு வந்து வந்திருக்கு, ரெட் அண்ட் ப்ளூவில் தான் இந்த கன்னே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் ப்ளூ தான், அந்த கலரில் தான் எஃபெக்ட் வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் கவுண்ட். ஓகே, ஸோ இந்த கன்னை வச்சு எத்தனை பேர் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க முடியாது, ஸோ அதுவுமே இங்கே வந்து காமிச்சிடும். ஓகே, ஸோ லெவல் 3 அப்படி வந்து காமிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 4ங்க, லெவல் 4ல இட் எஃபெக்ட் வந்து வருது. ஓகே, ஸோ ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல வந்துருக்கு. சரி, இந்த ஒரு இட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 4ல இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வந்துருங்க, டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், மைனஸ் ரியல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பவர் வந்து வந்துருது. ஓகே, ஸோ இதுதான் பவர் ஆப்ரோ அப்படின்னா ஆமாங்க. ஓகே, ஸோ டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான். ஓகே, நமக்கு இந்த குப்பிட் ஸ்கேரி, ஈவோ ஸ்கேரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், பட் இது அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா, சரி, இதோட பவர் வந்து பார்த்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் லெவல் 5. ஓகே, ஸோ லெவல் 5 பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் எஃபெக்ட்டுங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் நல்லா ஆவி மாதிரி வந்து போகுதுங்க. இதுவாக
அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபயரிங் எஃபெக்ட். ஓகே ஸோ ஃபயரிங் எஃபெக்ட் நமக்கு எப்பவும் தெரிஞ்சதுதாங்க. ஓகே ஸோ ப்ளூ கலர் பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போகிற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் புதுசாக வந்து கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெவல் சிக்ஸ் எல்லாம் நியூ லுக்குங்க. ஓகே ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே ஸோ கட்டானால இந்த ஒரு கன்னை செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே ஸோ இதை நீங்கள் வந்து பாருங்களேன், கட்டானா தான். ஓகே ஸோ அந்த ஒரு கத்தி தான், அது மேலே தான் கொம்பு மாதிரியெல்லாம் வச்சுட்டு ஒரு கன்னை வந்து ரெடி பண்ணி விட்டாங்க. அவட பாவியலாக என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க, எங்கே எங்களோட சத்தியமாக வந்து முடியல. ஓகே ஸோ அது நீங்களே வந்து பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டம் எபிலிட்டி, இது ஒரு சூப்பரான ஃபியூச்சருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதான். ஓகே ஸோ இதை நம்ம எக்யூப் பண்ணிட்டு ஆனால் அந்த பவரில் வந்து லாடலாம். ஓகே ஸோ யூஓ ஸ்கேர் மெத்தடகன் ஆல்ஃபா வந்து இருக்கு இல்லையா, அந்த பவரை இந்த கன்னுக்கு வச்சு லாடலாங்க. ஒரு சூப்பரான எபிலிட்டி. ஓகே ஸோ ரைட், இது வந்து பார்த்திங்க இது வந்து லெவல் சிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் லெவல் செவன். ஓகே ஸோ லெவல் செவனில் பார்த்திங்க அப்படின்னா எமோட் இன்னும் வந்து கிடைக்கலங்க. ஓகே ஸோ இப்போ தான் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் கேம் ஃபைலில் இதோட எமோட்டை வந்து ஆட் பண்ணல. ஆனால் இதோட நியூ லுக்கை வந்து பாருங்க, இதோட நியூ லுக் பார்த்திங்க அப்படின்னா சும்மா அல்டிமேட்டாக வந்துருக்குங்க. ஓகே ஸோ அப்படியே கீழே தரையில இருந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு கத்தி போய் அப்படியே வந்து இந்த நிலவு மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு நல்ல உலக உருண்ட மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவ்வாய் கிரகம் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே ஸோ அது மேலே பார்த்திங்க அப்படின்னா கத்தி போய் குத்தி அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உருவாகும். ஓகே ஸோ அந்த கட்டானால இந்த ஒரு கன் வந்து உருவாகும். கொம்பலாம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நல்லா ப்ளூ அண்ட் ரெட்டில் பயங்கரமாக இருக்கும், திக்கு திக்குன்னு எஃபெக்ட்டுமே வந்து வரும். ஓகே ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நியூ லுக். ஓகே ஸோ லெவல் செவனோட லுக் வந்து இதுதாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெவல் எயிட். ஓகே ஸோ லெவல் எயிட்டை பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஷாட் ஒன்று வந்து வரும் இல்லையா, அந்த ஷாட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் கேம் ஃபைலில் ஆட் பண்ணலை, அதை இன்னும் கொஞ்சம் நாள் ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஓகே ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இதுதாங்க. ஓகே ஸோ இது வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, யூஓ ஸ்கேர் 2.0 வந்து ஒருத்தா ஒருத்தலையா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நீங்கள் வந்து பாருங்க. ஓகே ஸோ கேமுக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா அதை வச்சு நான் அடிச்சே காட்டுறேன். ஓகே ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்க, நான் வந்து போட்டு வரேன். ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேக் சேனலில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு 10,000 டைமண்ட் நான் டாப் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் 10,000 டைமண்ட் டாப் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா நான் டைமண்ட் டாப் பண்ணி விட்டுகிட்டே இருக்கேன். ஓகே ஸோ ஒரு நாளைக்கு 100 டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டெய்லியுமே டைமண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கிவ்அவே போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் வர வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் வந்து போட்டு போங்க. ஓகே ஸோ உங்களோட யூஐடி பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணி விட்டு போங்க, நீங்கள் கூட நாளைக்கு வின்னராக இருக்கலாம். ஸோ டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா மறக்காம ஒரு கமெண்ட் வந்து போட்டுட்டு போங்க, அந்த கிவ்அவேல வந்து கலந்துருக்கும். ஓகே ஸோ அதோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து கொடுக்குறேன். அந்த சேனலில் வர டெய்லியும் வீடியோஸ் வந்து பாருங்க, டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் வந்து போடுங்க. அந்த சேனலோட நோக்கம் என்னன்னா அதில் வர ரெவன்யூ எடுத்து அப்படியே 30 நாளைக்கு 30 வீடியோஸ் 30 வின்னர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா டைமண்டை டாப் அப் பண்ணி விடுறது. ஓகே ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறதான், இதுதான் அதோட நோக்கம். ஸோ மறக்காம பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்க. ஸோ அதோட பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்க. ஓகே ஸோ நான் அப்படியே வந்து கிளம்புறேன், சரிங்க. ஸோ அதோட பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்து பார்க்குறேன். ஸோ டாடா பை.